முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமேத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். முதலாம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 17 முடிய. அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுப்பையும் காட்டினார். அளவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்காளுடைய தூயநற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 திருவசனங்கள் 43 தொடக்கம் 49 ஈராக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயதிலிருந்து தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகின்றீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டி ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்பவற்றை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். 6 பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியது, உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரே பிரச்சனை இரண்டு வீடுகள், இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் சொல்கின்றார், இரண்டு வீடுகள் இருக்கிறது, அந்த இரண்டு வீட்டுக்கும் ஒரே விதமான பிரச்சனை தான் வருகிறது. என்ன? மழை பெய்கிறது, நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, காற்று அதன் மீது வீசுகிறது, தண்ணீர் அதன் மீது வருகிறது. ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு வீடு சரிந்து விழுகின்றது, அடுத்த வீடு இன்னும் அப்படியே இருக்கிறது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒரு வீடு பாறையின் மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது, அடுத்ததாக வீடு ஒரு மணலில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் யோசிக்கக்கூடாது அந்த மனிதன் நன்றாக இருக்கின்றான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி. இந்த மனிதன் இவ்வாறு இருக்கின்றான், இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் என்று. இல்லை, எனக்கு அருமையானவர்களே, எல்லோருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து யோசிக்கக்கூடாது, இதை கூறிக்கொண்டிருக்கின்ற எனக்கு என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு மனிதன் என்று சொல்லி. சில நேரம் யோசிக்கக்கூடாது, இந்த திருமணமானவர்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும், அவர்கள் சந்தோஷமாக. இல்லை இல்லை இல்லை, எல்லோருக்கும் வேறு வேறு வழிகளிலே பிரச்சனைகள் ஒரே விதமாகத்தான் வரும். ஆனால் எது வித்தியாசப்படுகின்றது என்றால், நாங்கள் எதன் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம், எங்களுடைய வீடு எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆழமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் எங்களை தாக்க முடியாது என்பதனைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் தெளிவுபடுத்துகின்றார். பிரச்சனைகள் வரலாம், மழை பெய்யலாம்,
எங்கள் மீது புயல் அடிக்கலாம், ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை எங்களை மூழ்கடிக்காது. ஆனால் வெறுமனே நாங்கள் ஆண்டவரை விட்டு வேறில்லாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனை எங்கள் மூழ்கடித்து எங்களை இல்லாமல் செய்துவிடும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் யோசித்து பார்ப்போம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பம் ஜெபம் இருக்கிறதா? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த குடும்ப ஜெபத்தினூடாக ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக பதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? அப்படி இல்லை என்றால் அதை உருவாக்குவோம். நிச்சயமாக எங்களுக்கு வருகின்ற எல்லா தீமைகளும் எங்களை வந்து தாக்கும், ஆனால் எங்களை மூழ்கடிக்க முடியாது. இந்த விசுவாச சத்தியத்தை இன்றைய நாளில் உணர்ந்தவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.